தற்பொழுது அனைவராலும் பரபரப்பாக பேசப்படுவது பாவனாவின் பாலியல் வன்முறையை பற்றித்தான். இவர் சில நாட்களுக்கு முன்பு காரில் கடத்தி பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் திரையுலகினர் அனைவரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. இந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியான பல்சர் சுனில் மலையாள சினிமா உலகில் அனைத்து பிரபலங்களுக்கும் நன்கு பரிச்சயமானவர். மலையாள பிரபலங்களுக்கு தேவையான டிரைவர் அனுப்புவது, கார் அனுப்புவது என பலருடன் நல்ல விதமாக தொடர்பில் உள்ளார். சில சமயங்களில் இவனே கார் ஓட்டவும் செல்வானாம். இவ்வாறு எல்லோரிடமும் சகஜமாக பழகும் அவன் பாவனாவிடமும் நன்கு பழகியுள்ளான். பாவனா அவனுக்கு நம்பிக்கை அடிப்படையில் தன் வீட்டில் எல்லா இடங்களுக்கும் சென்று வர அனுமதியும் கொடுத்திருக்கிறார். பலமுறை பாவனாவின் பெட்ரூமிற்கும் பாவனாவின் பொருட்களை வைத்துவிட்டு வர செல்வானாம். ஒரு நாள் அவன் யாருக்கும் தெரியாதபடி பாவனாவின் படுக்கை அறைக்குள் கேமராவை மாட்டியிருக்கிறான். அதை பார்த்த பாவனாவின் அம்மா அவனை கண்டித்து டிரைவர் வழியிலிருந்து அன்றே விரட்டிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே இவனை பற்றி சில தகவல்கள் பாவனாவிற்கு கிடைக்கவே இவனை நிரந்தரமாக நீக்கியுள்ளார் பாவனா. இதனால்தான் பாவனாவை பிளான் செய்து இவன் இப்படி பழிவாங்கியதாக கூறப்படுகிறது. மேலும் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சினிசிப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.